அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள முகையூர், திருவண்ணைநல்லூர், காணை, விக்கிரவாண்டி, கோழியனூர், மயிலம், வானூர், வல்லம், மேல்மலையனூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பணிக்கான அறிவிப்பு தான் இது. இதற்கான கல்வித் தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களில் நேரில் சென்றோ அல்லது விழுப்புரம் மாவட்ட இணையதளத்திலோ பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் உள்ளது. எந்த ஊராட்சியில் காலியிடம் உள்ளதுங்கிற தகவலும் அதிலே உள்ளது. இந்த வேலைக்கான கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இணையதள அறிக்கை: ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, தமிழ்நாடு, விழுப்புரம் மாவட்டம். இதற்கான தகுதிகளால் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். இனம் வந்து பொதுப்பிரிவினர். 18 வயது பூர்த்தியடைந்தும் 30 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர், அதாவது பிற்படுத்தப்பட்டோர், 18 வயது பூர்த்தியடைந்தும் 35 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நிபந்தனைகள்: இதற்கான நிபந்தனைகளால் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியற்ற நபர்களிடமிருந்து வரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஒவ்வொரு கிராம ஊராட்சி பணியிடத்திற்கும் தகுதியின் அடிப்படையில் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் காலியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்குள் வசிக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் இல்லாவிட்டால் அவ்வூராட்சியின் எல்லையை ஒட்டி அவ்வூராட்சியிலிருந்து விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த நபர்கள் பரிசீலனை செய்யப்படுவர். அரசு விதிகளின்படி இனச்சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும். தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு 2017 திருத்திய ஊதிய குழுவின் விதிகளின்படி சிறப்பு காலமுறை ஊதியமாக ரூபாய் 15,900 பிளஸ் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளின் நகல்களுடன் தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியத்தின் தனி அலுவலர் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ 22/10/2020 வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 5:45 அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் நேர்காணல் குறித்த கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும். ஊராட்சி செயலர் பணியிடங்களுக்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவம் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் தேசிய தொழில்நெறி வழிகாட்டு மைய இணையதள நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் www.ncs.gov.in மற்றும் விழுப்புரம் மாவட்ட இணையதளமான விழுப்புரம் .tn.nic.in என்ற இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.